நடிகர் சந்தானம் தயாரிப்பில் அவரே கதாநாயகனாக நடிச்சிருக்க இனிமேல் இப்படித்தான் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பல முன்னணி சினிமா நட்சத்திரங்கள் கலந்துகிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் நடிகர் சிம்பு பேசினப்ப கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பு கண்ணால் அடுத்திங்க ஆசியா திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் தான் தான் கலந்துகிட்டதாகவும் அதற்கு பிறகு இப்போதான் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் தான் கலந்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த திரைப்படத்தை முருகன் மற்றும் ஆனந்த் ஆகிய 2 இயக்குநர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இயக்குனர் பெயரில் முருகானந்த் என்கிற ஒரே பெயரை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய இந்த ஒத்துமையே படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சந்தானத்தை நான் தான் அறிமுகப்படுத்தினதா சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட இருக்க திறமையை முதல்ல நான் தான் பார்த்தேனே தவிர அவர் அறிமுகப்படுத்தினேன்னு சொல்லக்கூடாது. முதல்ல வாய்ப்பு கொடுத்த காரணத்திற்காகவே இன்னமும் அவர் எனக்கு மரியாதை கொடுக்குறாரு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எங்கேயுமே என்னை விட்டு கொடுத்ததில்லைன்னு சிம்பு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் என்னை பான்வத் சில்வர் ஸ்பூன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடந்த 2 வருடங்களாக பல துன்பங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். முன்னாடியெல்லாம் நான் சம்பாதிக்கிற பணத்தை அம்மா கிட்ட கொடுப்பேன். ஆனால் என்னுடைய செலவுக்கு இப்போ அவங்க கிட்டேருந்து பணம் வாங்குறேன்னு இந்த 2 வருடங்களில் பணமும் போச்சு, படமும் இல்லை, பொண்ணும் போச்சுன்னு சொல்லியிருக்காரு.